அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சின்ன குட்டி. பொட்டாசியம் நிறையவே உள்ள இந்த வாழைப்பழத்தில் இருந்து வாழைப்பழ பணியாரம் செய்ய போகிறோம். இந்த வாழைப்பழ பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. வாழைப்பழ பலகாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு, சீனி, வறுக்காத வெள்ளை அரிசிமா, வனிலா பேக்கிங் பவுடர், உப்பு, ஏலக்காய்த்தூள், நல்லா கனிஞ்ச வாழைப்பழம். இதெல்லாத்தையும் பொறிச்செடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், இவ்வளோ சாமான்களும் தேவை. இதன் அளவுகள் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். முதல்ல வாழைப்பழத்தை உரித்து போடுவோம். இதுக்குள்ளே ஏலக்காய்த்தூளும் தேவையான அளவு உப்பும் போடுறேன். அதோட சேர்த்து சீனியும் போடுவோம். வறுக்காத வெள்ளி அரிசிமா போடுவோம். கொஞ்சமாக கோதம்பை மாவை போட்டு இப்படி கையால் பிணைஞ்செடுப்போம். நல்லா பிணையணும், தண்ணி ஒன்றும் விடக்கூடாது. இந்த வாழைப்பழத்திலேயே இந்த மாவை பிணைஞ்செடுப்போம். சீனியும் வாழைப்பழமும் சேர அது தண்ணி விடும். அந்த தண்ணியிலேயே குழச்செடுப்போம் வாழைப்பழத்தை. இதுக்கு நீங்கள் வேணுமெண்டா ஒரு முட்டை விடலாம். நான் முட்டை விட இல்லை. முட்டை விட்டாலும் நல்லா இருக்கும், சொட்டாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போடணும், போட்டுத்தான் பிணையணும். அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கிறேன். ஒரு மேசக்கரண்டி வெனிலா எசன்ஸ். சீனி வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சீனி போடலாம். சில பேர் ஏலக்காய்த்தூள் போட்டால் வெனிலா எசன்ஸ் போட தேவையில்லை. நான் ரெண்டும் போட்டிருக்கிறேன், வாசமாக இருக்கும். இப்படி நல்லா அடிச்சடிச்சு குழைக்க வேணும். இதை இப்போ பதமாக குழைச்சாச்சு. இதை நாங்கள் ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம். சட்டியில் நல்லா எண்ணெயை விட்டு கொதிக்க வைப்போம். 10 நிமிஷம் ஆகிட்டுது. இப்போ இனி இதை நாங்கள் கொதிக்க வச்சிருக்கிற எண்ணெயில் போட்டு சுட்டெடுப்போம். 10 நிமிஷம் வச்சோமா நல்லா ஊதி வந்துட்டுது. நான் இதில் தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கையால் போட போகிறேன். போட்டுட்டு இந்த தண்ணியில் கையை கழுவிட்டு திருப்ப மாவு எடுத்தோம்னா ஒட்டாமல் நல்ல வடிவாக வரும். இப்போ தண்ணியில் கையை கழுவிட்டு மாவை அளவாக எடுத்து இப்படி எடுத்துட்டு கொதிக்கிற எண்ணெயில் இப்படி போடணும். தண்டை வாட்டில் ஊதி வரும்.
நீங்களே பாருங்கள். இதுக்குள்ள நான் இன்னும் அகப்பை வைக்கல, அது தண்ட பாட்டிலேயே சுழண்டு பச்சை பச்சையாக இருக்கிறதெல்லாம் அடியில் போய் தண்ட பாட்டில் வேகும். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இதை வெளியில் எடுத்துருவோம். எடுத்து எண்ணெயெல்லாம் வடிய விட்டுட்டு பிறகு இன்னொரு டிஷ்ஷில் பரிமாறுவோம். மிகவும் சுவையான வாழைப்பழ பலகாரம் ரெடி. இப்படி நீங்களும் செய்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.